கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் இது வரைக்கும் 59 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை, என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம், இன்னைக்கு ஷோல இதை பத்தி பார்ப்போம். நான் உங்க சஞ்சய், வெல்கம் டு தி ஷோ. கள்ளசாராயம் இது இப்போன்ட்டு இல்லை, காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இது பரவி கிடக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் போன வருஷம் மே மாதத்துல நடந்திருக்கு. கள்ளசாராயம் சாப்பிட்டு 5 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம முக ஸ்டாலின் வந்துட்டு இதே மாதிரி 10 லட்சம் போய் கொடுத்துருக்காரு. கள்ளசாராயம் பத்தி அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த கள்ளசாரத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு சரக்கு மாதிரி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இது அடிச்சா இது ஒரு பாய்சன், இதுக்குள்ள வந்துட்டு எவ்வளவு விஷத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சியில 16 ஆரம்பிச்சு 59 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களையும் சேர்த்து. கள்ளக்குறிச்சியில ஒரு ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் அலறல் சத்தம், எதுவுமே நேச்சுரலான டெத் இல்லை, எல்லாரும் பாய்சன் குடிச்சு செத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சது பார்க்கலாம். இந்த தொடர்ந்து நடக்கிற இந்த சாவு முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரெண்டு பேர் மூலியமா ஆரம்பிக்குது, பிரவீன் சுரேஷ். இந்த பிரவீன் வந்துட்டு இந்த தினக்கூலி செய்யற ஒருத்தர். அவர் தான் வந்துட்டு முதல்ல இந்த கள்ளசாராயம் சாப்பிட்டு நைட் டைம்ல அவருக்கு வந்துட்டு ஒரு கண்ணெரிச்சல் வயிறு வலி வந்திருக்கு. இது ரொம்ப அதிகமானதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அங்க இருக்க அந்த பிரைவேட் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவர் குடிச்சிருக்காங்க அதனால வந்து ட்ரீட்மென்ட் எடுக்க முடியாது அப்படினு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவர் வீட்டுக்கு அனுப்புன உடனே இறந்துறாரு. போய் காமிச்சோம், வைஸ்ரா கேட்டாங்க. கேட்டோனே என்னப்பா குடிச்சிருக்கறாங்க, நான் வந்து சாந்தரமா தான் குடிச்சேன் அப்படினு சொன்னேன். ஆனா பையனே என்ன சொன்னா, மணி 7 மணிக்கு தான், 7 மணிக்கு தான் நான் குடிச்சிட்டேமா, என்ன குடிச்சேன்னு, சாராயம் தான் குடிச்சே அப்படினாங்க. நான் ரைஸ்ட் போய் இஞ்சி ஊசி மட்டும் போட்டாங்க குளுக்கோஸ் போறதுக்கு. ஊசி போட்டு இந்த 5 விரல்லையும் ஊசி குத்தி 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 பார்த்தாங்க, வலிக்குதாப்பான்னு கேட்குறாங்க. அவனுக்கு வலியெல்லாம் இல்லை, அதனால போதை அதிகமாக இருக்குதுமா, போதையால் நாங்கள் கவனிக்க மாட்டோம், கவனித்து பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் வலி தாங்க முடியாது, எண்ணி வர பிடிச்சிட்டு ஈக்குறான், கிட்ட கிட்ட வார்த்தையில் திட்டுறான், பார்க்க சொல்லுமா பார்க்க சொல்லுமா. நானும் ஓடி ஓடி போய் சொல்கிறேன், சார் கொஞ்சம் பாருங்கள் சார், பாருங்கள் சார், பாருங்கள் சார், 10 மணிக்கு தான் வருவாங்க, இல்லைனா வெளியே கொண்டு போ, எங்கே ஊருன்னு கேட்டாங்க. கள்ளக்குறிச்சி தான் சார் இருக்கு, அப்போ வீட்டுக்கு கொண்டு போங்கம்மா, உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறான்ட்டு இங்கே கொண்டு வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. நான் விளக்க மாத்தாலே அடிச்சிட்டேன், விளக்க மாத்தாலே அடித்தேன், செருப்பால் வர அடித்தேன், குடிக்காதரா குடிக்காதரா குடிக்காதரானும். இவன் மீறி பக்கத்துலேயே கடை இருக்கிறதால போய் போய் குடிச்சிட்டான், அந்த சாராய கடையை ஒழிக்கணும். சரி ஓகே, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவரோட உறவினரான சுரேஷ் அவரும் அமைச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இங்க, ஆனாலுமே காப்பாற்ற முடியல, இறந்துடுறாங்க. சரி ஓகே, ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் அவங்கள பார்க்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. கள்ளசாராயம் சாப்பிட்டு ஒன்றும் ஆகலன்னு சொன்ன உடனே, ஓகே அதான் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கள்ளசாராயம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து உடனே எல்லாருக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அங்க இருந்து அந்த சாவு தொடர ஆரம்பிச்சிருக்கு. நான் மாலச்சேரி சேர்ந்தவங்க, எங்க ஊர்ல முத நாள் நைட்டு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு டெத்துக்கு இழவுக்கு போனவங்கள்ட்ட பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே அங்க சாராயம் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, பாக்கெட் பாக்கெட்டா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டெத்துக்கு வர்றவங்கள்ட்ட அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அதே பழக்கமாயிருக்காங்க. அது போலீஸுக்கு தெரிஞ்சுதான் செய்யறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்க, எல்லாத்துக்குமே ஊருக்குள்ளேயே வச்சு விக்கிறாங்கன்னாக்க அப்ப ஒருத்தர் கூட ஸ்டேஷனுக்கு சொல்ல மாட்டாங்க, சொல்லிருப்பாங்க, எல்லாம் மாமூல் கட்டிட்டு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. கள்ளசாராயம்னா என்ன, வார்னிஷ் பெயிண்ட்க்கு யூஸ் பண்ற ஒரு திரவத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டா அவனோட சாவு எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் போகும். இது ஏன் பொதுமக்கள் கிட்ட வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, மினிஸ்டருக்கு தெரியாம இந்த விஷயமும் நடக்கிறது இல்ல, போலீஸுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்கிறது இல்ல, இந்த மித்தனால் இதை வந்துட்டு யாரு சப்ளை பண்றா, எந்த ஃபேக்டரி சப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா ஃபேக்டரி போய் பார்த்துட்டு இதை யாராச்சும் சப்ளை பண்றாங்களான்னு, இட்ஸ் நாட் டூ லேட்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஆல்ரெடி லேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்தை அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு பல வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணியும் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களை மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா வந்துட்டு 2-3 பேர் பின்னாடி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சுமே லைக் அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். 59 பேர் சும்மா இல்லை, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்துட்டு படையெடுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை. இவங்க குடும்பம்
குடும்பத்தை போய் பார்த்தாலும் சரி, இல்லை அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு என்ன உதவி செஞ்சாலும் சரி, நடந்ததெல்லாம் வந்துட்டு மாறிடுமா, இல்லை கள்ளச்சாராயத்தை தான் வந்துட்டு ஒழிச்சிட முடியுமா? காத்திருந்து பார்ப்போம், கள்ளச்சாராயத்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியுதா முடியலையான்னு. நன்றி.